ஆட்டோ ரிக்ஷா வைத்துக் கொண்டு அதையும் தன்னுடைய கட்சி பெயரையும் வைத்துக் கொண்டு கண்டிப்பாக 31ஆம் தேதி காலை நமக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும் என்று தான் நம்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக உணர்கிறார் ரஜினிகாந்திற்கு பின்னணியில் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இருக்கிறாரோ என்ற அச்சம் கூட இருக்கிறது திமுகவில் பல சீனியர் தலைவர்களிடையே. எப்பொழுது தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை குறித்தாரோ அந்த விளக்கத்தை அர்ஜுன் மூர்த்திக்கே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு மொபைல் போன்ல வாட்ஸ்அப்ல, எனக்கு தெரியும் அது. இல்லைன்னு மறுக்க முடியுமா அவரால்? ரஜினிகாந்த் வாரத்திற்கு ஒரு அறிக்கை விட்டாலே 8 வாரம் இருக்கிறது, இன்னும் 9-10 வாரம் கூட இருக்குது இன்னும் தேர்தலுக்கு சந்திப்பதற்காக. சப்போஸ் அவர் எவ்ரி சண்டே நான் பேச போறேன் உங்களோட, என்னுடைய மனத்தாங்கல்களை நான் தெரிவித்துக் கொள்ள போகிறேன் தொலைக்காட்சி வாயிலாக என்றால், அப்ப ரஜினி யாரோட கூட இருக்க தயாரா இருக்கிறார்? தனித்து நிற்பார், 234 தொகுதிகளையும் தனித்து போட்டிடுவார். என்னை பொறுத்த மட்டும் அவர் பாஜகவுடன் போக மாட்டார், கூட்டணி இருக்க மாட்டாரு. இப்ப அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து பாத்தீங்கன்னா அருள், ஆட்டோ ரிக்ஷா சின்னம் 99% இல்ல. இந்த ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டு வாங்கினாரா? கட்சியுடைய பெயர் மக்கள் சேவை கட்சி தானா? என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு கட்சி உள்ள? 31ஆம் தேதி தெரியும், திரைமறைவாக நிறைய விஷயங்கள் டெல்லியில் நடந்தது. அருண்ஜேட்லியினுடைய மகன் மகள் இருவருமே தான் முகுல் ரோத்தகி மூலமாக இந்த தேர்தல் கமிஷனில் இது பற்றி பேசி வருகிறார்கள் என்பதையும், என்னென்ன நிலைப்பாடுகள் வர இருக்கின்றன என்பதை பார்த்து பொறுத்து பாருங்கள். தமிழகம் ஒரு ரணகலமாக இருக்கிறது, அவர் அந்த புரட்சியை உண்டாக்கினால். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். மூத்த பத்திரிகை ஆசிரியர், நெடுகாலமாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்னே அவர் சொல்லலாம். கலைஞர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், இன்றைக்கு இந்திய பிரதமராக நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும், அனைவரோடும் ஒரு நெருக்கமான ஒரு நட்போடு இருந்தவர், இருக்கக்கூடியவர். டெல்லியில் இருந்து நமக்காக இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் பெருமரியாதைக்குரிய ராஜகோபாலன் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன். தமிழகத்தின் அரசியல் வெப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ தமிழக அரசியல்ல 2 கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு 3வது சக்தியாக களத்துல இறங்குவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் மதுரையில வந்து ஒரு பொதுக்கூட்டம் கூட்ட போறாரு, அதற்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பூத்து பூத்தா வந்து எல்லா விதமான மெம்பர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ரஜினி கட்சி வேலைகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு கிடைச்ச செய்தி என்ன சார்? அருள், தங்களுக்கு வணக்கம். தங்களுடைய ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். கொடி பறக்குதுன்னா ரஜினி கொடி தான் பறக்குதுங்க. ரஜினி கொடி அப்படி வீங்கி பறக்குது, ஒரு 70 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த கொடி கூடிய சீக்கிரம் தமிழகத்தினுடைய தலைமை செயலகத்திலும் பறக்கக்கூடும் என்று தான் நான் கருதுகிறேன். அத்துணை ஆயத்தங்களை வைத்துக் கொண்டு தான் அவர் ஆரம்பித்திருக்கிறார் தனது கட்சியை. நீங்க சொன்ன மாதிரி மதுரையில் ஆரம்பிக்க போறார் என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்த கூட தயாராக இருக்கிறேன். காரணம், எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்திகள், அவர் தனது சின்னம் ஆட்டோ ரிக்ஷா வைத்துக் கொண்டு அதையும் தன்னுடைய கட்சி பெயரையும் வைத்துக் கொண்டு கண்டிப்பாக 31ஆம் தேதி காலை நமக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும் என்று தான் நம்புகிறேன். அதையும் தவிர நீங்க கேட்ட மாதிரி இரு கழகங்களிடையே ரஜினிகாந்த் வருகிறார். அவர் இன்னைக்கு நேற்றினில் 1996 அரசியலில் இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், அப்பவே அவர் கருணாநிதியை ஆதரிச்சு தானே பண்ணாரு 1996ல். அதனால தானே அவங்களுக்கு 1996 173 சீட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அருள், நீங்க தொடர்ந்து பார்த்தீர்களே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2 இலக்குகளை தாண்டவில்லை. அது அப்போதுதான் 3 இலக்கு, 89, 70, 66, 26 அப்படிதான் போயிருந்தது தவிர 3 டிஜிட்ஸ் அவங்க கிராஸ் பண்ணவே இல்லை. அதே ஒண்ணு, அதே தவிர
இப்பொழுது ஒரு சூன்ய நிலை இருக்கிறது. கருணாநிதியினுடைய மறைவிற்கு பிறகு, ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதாவது ஒரு 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 வேக்யூம் இருக்குது. அந்த வேக்யூமை கண்டிப்பாக வெற்றிடத்தை ரஜினிகாந்த் நிரப்புவார் என்று தான் நான் நம்புகிறேன். அவருக்கு பற்பல எண்ணங்கள், பற்பல யோசனைகள், பற்பல நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. நம்ம இந்த தொடர் நிகழ்ச்சியில் நான் எல்லா என்னுடைய தெரிந்தவைகளை ஆதன் நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன். நிச்சயமாங்க. அந்த அடிப்படையில எனக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் நீங்க கண்டிப்பா மறுக்காம பதில் தருவீங்க நான் நம்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளா இருந்த பல பேரை வந்து தவிர்த்துட்டு அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுத்திருக்காரு. இதை வந்து எப்படி ஏற்பது அப்படின்னு இன்னுமே மக்கள் மன்றத்துக்குள்ள ஒரு சஞ்சலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? ஏன் அவர் அர்ஜுனமூர்த்தி நியமிச்சாருன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க நினைக்கிறீங்க சார்? போய் போய் பிரச்சாரம் அது. அர்ஜுனை மூர்த்திக்கும் ரஜினிகாந்திற்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடை உருவாக்குவதற்காக தயாநிதி மாறன் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் என்று தான் நான் கருதுகிறேன். தயாநிதி மாறனுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது குடும்பத்தில் இருந்து. எப்படி என்று கேட்டால், தயாநிதி மாறனுடைய திரு தகப்பனார் முரசொலி மாறன் அவர்களை நான் நன்கு அறிவேன், மிகவும் நன்றாக அறிவேன். அவருடன் பணிபுரிந்த பொழுது காமர்ஸ் மினிஸ்ட்ரியில எப்பொழுது முரசொலி மாறன் அவர்கள் மந்திரியாக இருந்தாரோ அப்பொழுதிலிருந்து அர்ஜுன் மூர்த்தி அவருக்கு நெருக்கமாக இருந்தவர். நீங்க அர்ஜுன் மூர்த்தி பேரை தூண்டி விட்டதுன்னா நான் நிறைய விஷயங்களை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஏன் நூணலும் தன் வாயால் கெடும் என்பது போல அவசரமாக அவசரமாக ஏன் அந்த அறிக்கையை விட்டார் தயாநிதி மாறன்? என்னுடைய தகப்பனாருக்கு எங்க அப்பன் குதிர்க்கு உள்ள இல்லைங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப ஏன் அவர் சொன்னாரு? அதுக்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்கிறது. காரணம், ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக உணர்கிறார் ரஜினிகாந்திற்கு பின்னணியில் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இருக்கிறாரோ என்ற அச்சம் கூட இருக்கிறது திமுகவில் பல சீனியர் தலைவர்களிடையே. ஸ்டாலினுக்கு, ஸ்டாலினுடைய கூட இருக்கவங்களுக்கு பற்பலருக்கு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை தவிர்க்கத்தான் அவர் செய்தார். அதையும் தவிர ஆதன் நேயர்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஒரு ஸ்கூப் மாதிரி வச்சுங்க, அதிரடி செய்தியாக இருந்தாலும் இருக்கலாம் அது. எப்பொழுது தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை குறித்தாரோ அந்த விளக்கத்தை அர்ஜுன் மூர்த்திக்கே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு மொபைல் போன்ல, வாட்ஸ்அப்ல. எனக்கு தெரியும் அது, இல்லைன்னு மறுக்க முடியுமா அவரால்? காரணம், அர்ஜுன் மூர்த்தியுடன் இருப்பவர்கள் 1996 அர்ஜுன் மூர்த்தி ரஜினிகாந்துடன் தான் இருந்தார். கலைஞருடன் இருந்த பொழுது அப்பொழுது முரசொலி மாறனுக்கு வேண்டப்பட்ட 3 IAS அதிகாரிகள், ஒன்னு பி சங்கர் தலைமைச் செயலாளராக இருந்தவர், அடுத்தது பாஸ்கரடு என்ற கூடிய ஒரு மாருதி உத்தியோகினுடைய தலைவர், அதுக்கப்புறம் நிகில் காந்தி என்பவர், ஏ வி கணேசன் என்பவர், இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க இன்னமும் சென்னையில. அவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்க, தயாநிதி மாறன் சொல்வது மாபெரும் உண்மைக்கு புறம்பானது என்பதுதான் நான் கருத்து. ஆக மொத்தம் அர்ஜுன் மூர்த்தியை தேர்ந்தெடுத்தது ரஜினிகாந்த் எடை போட்டுதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒன்னும் தடால் திடுதுப்புன்னு தேர்ந்தெடுக்கவில்லை. அர்ஜுன் மூர்த்தியுடைய நிலைப்பாடு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்று நேற்று பழைய கால தொடர்பு இருக்கபவர்கள். அர்ஜுன் மூர்த்தி பாஜகவில் போயிருந்தாரே தவிர ரஜினிகாந்தினுடைய அழைப்பின் பேர்ல தான் அர்ஜுன் மூர்த்தி அங்கு புதிய கட்சிக்கு தலைமை பீடத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக சேர்ந்திருக்கிறார். அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம், உண்மை. ஓகே, இப்போதைக்கு வந்து தமிழக மக்கள் மத்தியில வந்து சென்று பிரச்சாரம் பண்ணணும், ஏன்னா நேரடியாக களத்துக்கு போகணும். அப்பதான் வந்து மக்கள் வந்து ஓகே, நம்ம நம்மளுடைய ஒரு பிரதிநிதியாக முதலமைச்சரா வரணும்னு விரும்பினவர் நேர்ல வந்துட்டாரு அப்படின்ற மக்கள் எண்ணம் வரும். ஆனா ரஜினி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல, அவருடைய உடல்நிலை சூழல்ல அவர் நேர்ல போக முடியாது. அப்புறம் பிறகு எப்படி மக்கள் மத்தியில ஒரு வாக்குகளை சேகரிக்க முடியும் நம்புறாரு ரஜினி, நீங்க நினைக்கிறீங்க? நம்புறதுக்கான காரணங்கள் பற்பல இருக்கின்றன. அவர் அரசியலுக்கு புதியவர் அல்ல. அடிக்கடி அவர் வந்து தன்னுடைய அபிப்பிராயங்களை, கருத்துக்களை தொலைக்காட்சி மூலமாக, அறிக்கைகள் மூலமாக, ட்விட்டர் மூலமாக தெரிவித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறார். அதையும் தவிர நூதன விண் ஒளி காணியம் காணொலி மூலமாக, டிஜிட்டலைசேஷன் மூலமாக கண்டிப்பாக என்னை பொறுத்த மட்டும் ரஜினிகாந்த் வாரத்திற்கு ஒரு அறிக்கை விட்டாலே 8 வாரம் இருக்கிறது, 9 10 கூட இருக்குது இன்னும் தேர்தலுக்கு சந்திப்பதற்காக.
சப்போஸ் அவர் எவ்ரி சண்டே நான் பேச போறேன் உங்களோட என்னுடைய மன தாங்கல்களை நான் தெரிவித்துக் கொள்ளப் போகிறேன் தொலைக்காட்சி வாயிலாக என்றால் தமிழகத்தில் இருக்கும் எந்த ஊடகங்கள் மறுக்க முடியும் அத்தை? காரணம் என்ன என்று கேட்டால் ரஜினிகாந்திற்கு ஒரு கணிசமான அளவுக்கு ஓட்டு இருக்கிறது. குறைந்தது என்னுடைய அளவிற்கு பார்த்தால் 12-15% மட்டும் கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவருக்கு என்று தனி ஓட்டு வங்கி இருக்கிறது என்று தான் ஊர்ஜிதப்படுத்த முடியும். சோ இப்போ நீங்க சொல்வதை போல இவருக்கு இந்த ஓட்டு வங்கி இருக்கு, வாக்கு வங்கி இருக்குன்னா இது ரெண்டு பேரும் வேண்டாம் நினைக்கக்கூடிய வாக்கு வங்கியா, அல்லது இரண்டு பேருக்குமே ஏற்கனவே திமுக அதிமுக போட்டுக்கிட்டு இருக்க மக்களே போடுவாங்களா? அப்படி போட்டாங்கன்னா யாரோட வாக்கு வங்கி இங்க பாதிக்கப்படும்னு ராஜகோபாலன் ஐயா கணிக்கிறாங்க? யாரோட வாக்கு வங்கி பாதிக்கப்படும், திமுக வாக்கு வங்கியா அதிமுக வாக்கு வங்கியா? அருள்மொழிவர்மனுக்கு என்னுடைய ஒரு ஒரு ஆசையான ஒரு வேண்டுகோள் என்ன என்று கேட்டால், நானும் நீங்களும் கேரம்போர்டு விளையாடினால், எனக்கு கேரம்போர்டு விளையாடுவதற்கு பிடித்தம் உண்டு, கேரம்போர்டு விளையாடினீங்கன்னா நடுவுல அந்த சென்டரை வச்சுட்டு ஒரு காயின் வச்சு அடிக்கிறீங்க பாருங்க, ஸ்ட்ரைக்கர் அடிக்கும் போது ஸ்ட்ரைக்கர்ல எத்தனை சிதறிகள் போகின்றன அந்த காயின்கள். அந்த மாதிரி ரஜினிகாந்த் அரசியலில் வந்தால் ஓட்டு வங்கி என்பது அனைத்து கட்சிகளுக்கும் சிதறும், திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே, ரெண்டு பேருக்குமே சிதறும். ஆக மொத்தம் இதில் அதிகமாக சிதறுவது திமுகவுடைய வாக்கு வங்கி தான் என்று நான் கருதுகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தில் நான் ஜோதிடர் அல்ல, ஆருடம் பார்ப்பவன் அல்ல, அரசியலுடைய ரிப்போர்ட்டிங் பத்திரிகை தொழிலில் தான் என்னுடைய தலை ரோமம் நிறைத்து விட்டது. அதனுடைய ஒரு முதிர்ச்சியினால் நான் சொல்லுகிறேன், என்னுடைய வயது நான் 1967 தமிழக தேர்தலை கண்காணித்து வருகிறேன். அருள், நீங்க சொன்ன மாதிரி பெரியவர் கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஏன் ஜி கே மூப்பனார், ஏன் வைகோ, எத்தனையோ பேர், கி வீரமணி கூட எனக்கு நான் நிறைய அறிமுகமானவர், தொலைபேசி தொடர்பு கொண்டுதான் இருக்கிறேன். பற்பல திமுக எம்பிக்கள் என்னுடன் இன்றும் தொலைபேசியில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட ஒருத்தர் பேசினார். ஸோ ஆக அந்த ரெக்கார்டை காமிக்க முடியும் உங்ககிட்ட நான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு புரியும் என்னன்னா, திமுக வாக்கு வங்கியை தான் கண்டிப்பாக ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வேலை கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா, நான் வெளிப்படையா ஒரு கேள்வியை கேட்டுறேன், ஏன்னா தமிழரை முனையன் வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து ஒரு சூசகமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார், கூட்டணியில வந்து பாமக இடம்பெறலாம், மற்ற கட்சிகள் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பாமக கூட பாத்தீங்கன்னா December 31 நாங்க அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, இவரும் December 31 அறிவிப்பு சொல்லி இருக்கிறாரு. ரஜினி பாமகவோட கூட்டணி பேச்சு வந்து நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வருது, உண்மைதானா? சரி, தவறு தவறு. அப்ப ரஜினி யாரோட கூட்டணி இருக்க தயாரா இருக்கிறார்? தனித்து நிற்பார், 234 தொகுதிகளையும் தனித்து போட்டிடுவார். ரஜினிகாந்த் வந்து சொல்வதை செய்பவர், செய்வதை சொல்பவர், அவருக்கு இரண்டு நாக்கு கிடையாது, அரசியல்வாதி அல்ல அவர். அவர் வந்து ஒரு சினிமா நடிகர், ஆன்மீக அரசியல் என்று எப்படி நரேந்திர மோடி சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்று சொன்னாரோ, யாரும் சமம் எனக்கு என்று சொன்னார், அதே மாதிரி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் இப்போது சொல்லுகிறார். ஆன்மீக அரசியல், ஆன்மீக அரசியல்னா வந்து ஒரு பிராமணருக்கோ இல்லை முதிர்ச்சி பெற்றோருக்கோ முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராகவோ கிடையவே கிடையாது. ஆன்மீக அரசியல் என்பதால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்பதுதான் ஆன்மீக அரசியல். நரேந்திர மோடி சொல்வது போன்று சப்கோ சாத் சப் எல்லாரும் சமம் எனக்கு மூகாம்பிகை கோவிலுக்கு சென்றார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொங்கோ போட்டு இணைந்து ஹனுமான் பக்தனாக இருந்தார். ஆக மொத்தம் அதெல்லாம் விட்டுருங்க, எந்த திராவிட இயக்கம் என்பது அழிந்து போகிவிட்டது, திராவிட இயக்கம் என்பது இழிந்து போகிவிட்டது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் உள்ள போக வேண்டாம். நம்ம இப்ப இருக்க நீ கேட்ட கேள்விக்கு என்னுடைய ஸ்ட்ரைட் ஆன்சர் என்னன்னா, ரஜினிகாந்த் 2017 சொன்னார் பாருங்க, நான் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவேன், அந்த நிலைப்பாட்டு தான் இருக்கும், வேறு எங்கும் போகமாட்டார், தன்னுடைய நிலையை கண்டறியத்தான் அவர் கலங்கியிருக்கார். அவருடைய மனதில் எத்தனை ஆதங்கம் இருந்தால் அவர் வந்திருப்பார் பார்த்துங்க அருள். நீங்க சொன்னதை போலவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது எனக்கு வந்து பதவி மேல ஆசை இல்லைங்க, நான் வந்து நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க, பேர் கொடுத்துட்டீங்க, பணம் கொடுத்துட்டீங்க, புகழ் கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்க, சரி எனக்கு ஆசை இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப யார கை காட்ட போறார் முதலமைச்சர் வேட்பாளரா, உங்களால சொல்ல முடியும்? கை காட்டுறதுக்கு அவருக்கு அவசியமே இல்லை, ஒரு மாறுதல் தேவை என்பதைத்தான் அவர் உணர்த்துகிறார்.
மாறுதல் தேவை என்று நான் சொல்கிறேன். மாறுதல் தேவைக்கு பிறகு எப்படி காய்கள் நிகழ்கிறது என்று பார்க்கலாம். 2021 மே மாதம் 15ஆம் தேதிக்குள் தேர்தல் எல்லாம் முடிந்து தேர்தல் அறிவிப்பு வெளியாகிவிடும் என்று நான் கருதுகிறேன். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு வரும். பிப்ரவரியில் தான் கிறிஸ்டலைஸ் ஆகும். என்னை பொறுத்த மட்டும் அவர் பாஜகவுடன் போக மாட்டார், கூட்டணி வைக்க மாட்டார், கூட்டணி வைக்கவே மாட்டார் என்பதுதான் என்னுடைய ஆணித்த காரணம். என்னென்ன கேட்டால் அருள், அதுக்கு நான் காரணத்தை சொல்றேன். என்னை பொறுத்த மட்டும் ரஜினிகாந்த் வந்து ஏன் அரசியலுக்கு வந்தார்னா ஒரு மாற்றத்தை வேண்டும். எப்படி நரேந்திர மோடி 2016 காங்கிரஸ் முக்த் பாரத் என்று ஐ வாண்ட் அ சேஞ்ச், எப்படி ஒபாமா வந்து வி கேன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு குரலை எழுப்பினாரோ அதே மாதிரிதான் இப்போ வந்து புரட்சி புயல் என்று சொல்லுகிறார் இவரை. அதனால தான் ரஜினிகாந்திற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அவர் ஊழலற்றவர். ஆன்மீக அரசியல் என்றால் எல்லாரும் சமம் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது, அவருடைய கருத்துக்கள் குறிப்பாக சங்கராச்சாரியார், ஈவன் ராமலிங்க அடிகளார், தயானந்த சரஸ்வதி, ஈவன் சில முஸ்லிம் தலைவர்கள், ஈவன் கிறிஸ்துவ தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு அடிபணிந்துதான் அவர் போயிருக்கிறார். அவருடைய கருத்துடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீர்கள் ஆனால் சில மிட்டுகள் அவரே அமைத்திருக்கிறார், பாட்டு பாடல் வரிகளை அவரே எழுதியிருக்கிறார். ஆக அவருக்கு பப்ளிக்ல ஒரு பிடித்தம் இருக்கிறது. கருத்து வேறுபாடு இருக்கலாம். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய உங்களுக்கு கிடைச்சா அது கண்டிப்பா உறுதியான தகவலா தான் இருக்கும். அப்படி அப்படி நானும் சில டயத்துல தடம்ப யானைக்கும் அடிச்சு இருக்கும் யாரு இல்லைங்கிற, இப்ப எப்படி தியானதிமாரனுக்கு அடிச்சு அடிக்க இருக்கோ அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி விட்டுருங்க. இப்ப அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேருந்து பாத்தீங்கன்னா அருள், ஆட்டோ ரிக்ஷா சின்னம் 99% கிடைக்கும் நம்புறேன் நான் பேச்சுக்கு சொல்றேன். இந்த ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டு வாங்கினாரா? கட்சியுடைய பெயர் மக்கள் சேவை கட்சி தானா? என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு கட்சி உள்ள? அதெல்லாம் 31ஆம் தேதி தெரியும். திரைமறைவாக நிறைய விஷயங்கள் டெல்லியில் நடந்தது. அருண்ஜேட்லியினுடைய மகன் மகள் இருவருமே தான் முகுல் ரோத்தகி மூலமாக இந்த தேர்தல் கமிஷனில் இது பற்றி பேசி வருகிறார்கள் என்பதையும் நான் ஆதன் டெலிவிஷன் நோயர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் விருப்பப்படுகிறேன். அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு மேல வாண்டா நீங்க அருள் என்ன ரொம்ப சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டுமா நான் தப்பா போயிடும். அப்புறம் ரஜினிகாந்திற்கு விரோதத்தையும் உண்டாக்க கூடிய நிலவில் நான் இருக்க ஆசைப்படவில்லை. அது விட்டுருங்க. ஆட்டோ ரிக்ஷா சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதன் மூலம் அவர் தொழிலாளிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார். அவருடைய கொடியில் நீ எழுதி வச்சீங்க ஒரு வெள்ளை இருக்கும், தூய்மை இருக்கும். எந்த கொடி போட்டாலும் அந்த கொடியில ஒரு வெள்ளை ஸ்ட்ரிப் இருக்க போகுது. அந்த கொடி என்னங்கிறது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் இப்ப சொல்லக்கூடாது. அது நிலைப்பாடுகள் பிரதி தினம் மாறிக்கொண்டு இருக்கும். சோ அது அந்த கொள்கை கோட்பாடு, அவருடைய அஜெண்டா, அவருடைய தேர்தலுடைய அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கை என்பது 11 வாக்குறுதிகளை அவர் தர இருக்கிறார். அனாவசியமா ரொம்ப பேச போறது கிடையாது. அவர் 11 வாக்குறுதிகள் ரஜினியினுடைய வாக்குறுதியாகத்தான் இருக்கும். ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் அவர் களத்தில் இறங்கினால் நீ வெயிட் பண்ணி பாருங்க என்னென்ன நிலைப்பாடுகள் வர இருக்கின்றன என்பதை பார்த்து பொறுத்து பாருங்கள். தமிழகம் ஒரு ரணகலமாக இருக்கிறது. அவர் அது புரட்சியை உண்டாக்கினால் 8 மடங்கு இல்லை 10 மடங்கு அளவிற்கு கூட்டம் வரும். அவருக்கு இன்றைக்கு சில நடிகர்கள் இறங்கி இருக்கிறார்களே, அவருக்கு ஏத்தாவார் பார்த்தேன்னா 10 times more than this crowd வரப்போகுது பார்த்துட்டே இருக்கு. அதாவது ராஜகோபாலன் சார் கமலஹாசன சொல்றாரா, கமலஹாசனை விட 10 மடங்கு அதிகம் வரும்னு சொல்றாரா? அப்பா அப்பா ஆமா ஆமா நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அதற்கான எதிர்ப்புகள் இருந்தன. அதையும் தவிர அதெல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து அவர் என்ன நிலைப்பாடு என்பது தூய வாழ்க்கையிலிருந்து நாம் கண்டிப்பாக தூய்மையை அறிந்து கொள்ளலாம். அதை வந்து எல்லாரும் பாக்குறவங்க ரெண்டுத்தையும் பாக்குறாங்க இல்ல. இன்னைக்கு நேற்று நிலைவரையே போய் கேரளால போய் வெண்ணாரை விஜயனையும் மம்தா பானர்ஜியும் பார்த்து விட்டு வந்தார். ஏன் வந்தாரு?
அவருடைய நிலைப்பாட்டினால் தானே, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் இருப்பதனால் தானே, அதனுடைய தொடர்பாகத்தானே பூர்ண கும்பத்தை நான் மரியாதை செலுத்த மாட்டேன் என்று தூக்கி அடித்தார். தவறு இல்லையா அது? எப்படி விபூதியை வாங்க மறுத்தாரோ ஸ்டாலின், அது மாதிரி தானே இதையும் பண்ணாரு. அதெல்லாம் அதெல்லாம் உள்ள போக கூடாது, நம்ம சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம். ஆக மொத்தம் நீங்க பெருச விஷயம் பாத்தீங்கன்னா ரஜினியும் கமலும் ஒன்று சேர மாட்டார்கள். சோ ரஜினியோட கட்சி கொடியில வந்து ஆட்டோ ரிக்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. 31ஆம் தேதி ஒரு ரணகலம் ஒரு புரட்சிய வந்து என்னங்கிறது பாக்கலாம். நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு யோசனைகள் இருக்கின்றன. அதுல வந்து ஒரு வெள்ளை இருக்கும் என்பதுதான் நான் சொல்லுகிறேன். தூய்மையே தான் அவர் உணர்த்த இருக்கிறார். ஆட்டோ ரிக்ஷா வந்து இப்ப பாருங்க, நான் வந்து எனக்கு சென்னையிலேருந்து நான் கேள்விப்பட்டேன், யாருமே இப்ப வந்து ஆட்டோ ரிக்ஷா பாருங்களா, டே ஆட்டோ ரிக்ஷா, ஏ ஆட்டோ ரிக்ஷாலாம் கூப்பிடுறது கிடையாது, ரஜினி ஆட்டோ ரிக்ஷாவா தான் கூப்பிடுறாங்க. அவ்வளவு பிரபலம் ஆகிவிட்டது. ஸோ அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா யதார்த்தங்கள் கூட கூட வரத்தான் வரும். எலெக்ஷன் போது எத்தனையோ கரடுமுரணான பாதைகளை ரஜினிகாந்த் கடலுக்காக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப சூசகமாகவும் வெளிப்படையாகவும் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கிறீங்க. ஆதன் நேயர்களுக்கும் இது ஒரு ரொம்ப புதுமையான விஷயங்களா இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுக்காக தமிழக அரசியல் களம் குறித்தும் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்தும் ரொம்ப சூடான ஒரு விவாதத்தை ஒரு குளிர்ச்சியான ஒரு பதில் வந்து கொடுத்துருக்கிறீங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்து மிக்க மிக்க நன்றி சார். நன்றி நன்றி, வணக்கம். ரணி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.